தூத்துக்குடி மாவட்டம் ஜாகிர் உசைன் நகரைச் சேர்ந்தவர்தான் சண்முகராஜ், வயது 33, இவரோட கட்டிட தொழிலாளி. இவரது மனைவிதான் முருகவள்ளி, வயது 28. இவர்களுக்கு தமிழ்ச்செல்வன், வயது 6, ரபிஷா, வயது 2 ஆகிய குழந்தைகளும் உள்ளனர். சண்முகராஜ் இதற்கு முன்பு தூத்துக்குடி இந்திரா நகரில் தங்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு கட்டிட வேலைக்கு சென்றுள்ளார். வில்லாத்திக்குளம் அருகே நரிப்பையூருக்கு வேலைக்கு சென்றபோதுதான் அதே ஊரைச் சேர்ந்த முருகவள்ளியுடன் காதல் ஏற்பட்டது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருமே திருமணம் செய்தும் கொண்டனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இரு வீட்டினரும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தூத்துக்குடி ஜாகிர் உசேன் நகரில் முருகவள்ளியை தனி வீடு எடுத்து சண்முகராஜ் குடியமர்த்தினார். திருமணத்துக்கு பின்னர் முருகவள்ளி வேலைக்கு செல்லவும் இல்லை. 7 ஆண்டுகளாக எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இருந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே முருகவள்ளிக்கு வேறொரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த சண்முகராஜ் அவரை கண்டித்தார். ஆனால் அவர் அதனை பொருட்படுத்தாமல் அந்த நபருடன் செல்போனில் பல மணி நேரம் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தம்பதிகளுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் நேற்றிரவு 12:30 மணிக்கு சண்முகராஜுக்கும் முருகவள்ளிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது முருகவள்ளியை சண்முகராஜ் சரமாரியாக அடித்து முதலித்தார். இதனால் வீட்டை விட்டு வெளியே வந்த அவர் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களிடம் தன்னை காப்பாற்றும்படியும் கூறினார். அவர்கள் வெளியே வருவதற்குள் சண்முகராஜ் முருகவள்ளியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள் அழைத்தும் சென்றார். இன்று காலை 8:30 மணி ஆகியும் வீட்டிலிருந்து முருகவள்ளி வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு வந்தபோது கதவு வெளிப்புறமாக வெறுமன தாப்பால் போடப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் முருகவள்ளி கழுத்தில் தாலி கயிறால் இறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது குறித்து தாளமுத்து நகர் போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பியான கணேஷ், தாளமுத்து நகர் இன்ஸ்பெக்டரான பிரேமா, எஸ்ஐயான விஜயகுமார் மற்றும் தனிப்பிரிவு ஏட்டான திரவியம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சண்முகவள்ளியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நள்ளிரவில் முருகவள்ளியை தாலி கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு இரு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சண்முகராஜ் தப்பி சென்றது தெரியவந்தது. தலைமறைவான அவரை தாலைமுத்து நகர் தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். தூத்துக்குடியில் பெண்ணை கணவரை கழுத்தை இறுக்கி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.